இது எங்கள் அப்பா களைக்கொல்லி மருந்து கலக்க போகிறாங்க, கலக்குங்கப்பா. ம், எத்தனை நேரம் கலக்க கலக்காச்சுங்களா? ம், அப்போல அது வந்து அது பூச்சிக்கு புழுவுக்கு அடித்தது, இது வந்து களைக்கொல்லி. எப்படி இருக்குது? 6 லிட்டர் தண்ணியில் தான் கலந்தோம் பார்த்தீங்களா, இதுவும் பால் மாதிரி தான் இருக்கு. அது என்ன மருந்து? தர்கா சூப்பர் பில் பருது. தர்கா சூப்பர், இது எத்தனை எம்எல் பா? 15 மில்லி. இது 15 எம்எல். 6 லிட்டர் தண்ணிக்கா? ஆமாம். இதை வந்து பல்லாரி நாற்று அடித்தா பல்லாரி நாற்று மட்டும் படாதுனப்பா, மீதி எல்லாம் புல்லு பட்டு. எங்கள் அப்பா களைக்கொல்லி மருந்து அடிக்காங்க. எதுக்கு? பல்லாரி நாற்றுக்கு, அதாவது சின்ன வெங்காய நாற்றுக்கு களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. ஏன் இப்படி மெதுவாக அடிக்கிறாங்கன்னா, இது இதில் அந்த மருந்து துளிகள் வந்து இந்த பக்கத்தில் இந்த மிளகாய் நாற்றுக்கு போணுச்சுன்னா அந்த மிளகாய் நாற்று எல்லாம் பட்டுரும். போன விட்டு மருந்து அடிச்சிருக்காவ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாற்று இருந்தால் கருகிருக்கா, கருகிருச்சு இந்த இடத்துல. சின்னதாக லைட்டாக ஒரு தடவை அடிக்கும்போது இந்த ஓரம் அந்த வரப்பு ஓரத்தில் இருக்க நாற்று மட்டும் இந்த ஒன் சைடு இந்த ஒரு லைனு மட்டும் பட்டு போச்சான். அதனால கவனமாக அடிக்கிறாங்க. இப்போ இதை அடிச்சிருக்கு, இன்னும் ஒரு வாரம் கழித்து இதில் இருக்க களைகள் எல்லாம் எப்படி போகுதுன்னு நான் காமிக்கிறேன். இது இது நாற்று, இது களைகள். எப்படி களைக்கொல்லி வேலை செஞ்சுருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்களா? அதாவது போன வாரம் எங்கள் அப்பா களைக்கொல்லி மருந்து அடித்தாங்க சின்ன வெங்காயத்துக்கு. அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து பார்த்தீங்களா, ஒரு புல்லு இல்லாமல் எல்லாம் பட்டு போச்சு. அதுக்கடுத்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் களை எடுத்துருக்காங்க. அது புல்லு பட்டது எப்படி பட்டுருக்குன்றே பாருங்கள். பார்த்தீங்களா, பட்டு கருகி போய் நிற்குதா, இதெல்லாம் கருகி போய் நிற்குது. மருந்தோட களைக்கொல்லி மருந்தோட எஃபெக்டை பார்த்தீங்களா, நாற்று சின்ன வெங்காய நாற்று. இன்னும் எப்படியும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள இது எப்படியும் நடுவு ஆயிரும். இந்த பற்றியும் சின்ன வெங்காய நாற்று. களைக்கொல்லி மருந்து இல்லைன்னா இதில் நாற்று எல்லாமே போயிருந்திருக்கும்.